மக்களே பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் கரெக்டாக December 24, டைம் கரெக்டாக 2:30 ஆகுது. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ரைடு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் தான் போய் இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்படியே அங்கே இருக்க எல்லா ஸ்பாட்ஸையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஒவ்வொரு ட்ரிப்பும் ப்ரீப்ளான்டாக பண்ணாமல் டக்கு டக்குன்னு கிளம்பி போனது தான். சரி, இந்த ட்ரிப்பு ஓரளவுக்கு பிளான்டாக பண்ணுவேன்னு பண்ணி பார்த்தேன். என்ன தான் பிளான்டாக பண்ணாலும் அங்கங்கே ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுது. ஸோ பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கு நினச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ கரெக்டாக 2:30 வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். போகிற வழியில் கொஞ்சம் வேலை இருக்கும், அதையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஸோ போகிற வழியில் சந்திக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 164 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ 4 பேர் போகிறோம் மொத்தமாக. இன்றைக்கி எந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது தெரியல. கிறிஸ்மஸை போய் அங்கே பாண்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணால் தான் இதாக நைட்டு கூட பாண்டிச்சேரி போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு கிளம்ப வேண்டியது, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5 மணி ஆகிடுச்சு. பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. நான் நம்ம கூட இன்றைக்கி யாரெல்லாம் வரப்போகுதுன்னா நந்தா, விக்கி, இந்த அப்புறம் இந்த இந்த நாயால் தான் எல்லாமே லேட்டு. உனால் மட்டுமே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. தச்சுட்டால் தான் கிளம்ப வேண்டியதாக. வாங்க போகிற வழியில் பார்ப்போம். ஸோ மக்களை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயில். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக மகேந்திரா சிட்டி லெஃப்ட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஒரே ரோடு தான், ஆனால் இருந்தாலும் கேட்டு கேட்டு வர மாதிரி இருக்கும். நானும் இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. காட்டுற மாதிரி வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். இவர் தான் செக்யூரிட்டி. திருவிழாவா? அப்படி தான் செட்டிங் பார்த்தோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் இருக்கோம். உள்ள வீடியோ அலோடா இல்லைன்னு தெரியல. அலோவ் பண்ணாங்கன்னா எடுக்கிறேன், இல்லைனா சித்தாந்தம். ஸோ இதனால உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. கட்டமைப்பும் சரி, கோபுரமும் சரி, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறைமலை நகர் தாண்டி மகேந்திரா சிட்டி வரும். ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய லிங்கம் பார்த்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஸோ மக்களே, கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. சீரியஸாக இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. உள்ளே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய விஷயம் இருந்தது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஏன்னா கோயில் நிர்வாகிகள் இருந்தாங்க, கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் கவர் பண்ணேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மற்ற கோயில் இல்லாத புது புது சாமிகளை பார்த்தேன். சீரியஸாக நிறைய விஷயம் புதுசாக இருந்தது எனக்கு இங்கே எல்லாம் பார்க்குறதுக்கு. கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ மகாபைரவர் கோயில். நான் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க. சீரியஸாக உள்ளே வந்தீங்கன்னா நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பைரவரே அவ்வளோ பைரவர் இருக்கார். அது போக மற்ற சுவாமிகள்லாம் ஏராளமாக இருக்காங்க. ஏன்னா அந்த பழங்காலத்து கோயில் அந்த ஃபீல் வரல. பட் இருந்தாலும் இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சீரியஸாக வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணி, இவ்வளோ நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அர்த்தம் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பாண்டி தான். வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. நடுவில் மட்டும் டீ குடிக்க ஸ்டாப் எடுப்போம். அதோட ஸ்ட்ரெயிட்டாக பாண்டி தான். அங்கே போகலாம்.